இன்னைக்கு எத்தனை பேர் தந்தை வாங்கிய கடன் வியாபார ரீதியாக இருக்கலாம், குடும்பத்துக்காண்டி இருக்கலாம், வீட்டில் யாருடைய கல்யாணத்துக்காண்டி இருக்கலாம். அந்த கடன்கள் விஷயத்தில் நமக்கு அக்கறை இல்லை, அதை பற்றி நாம் யோசிக்கிறது இல்லை. எனக்கு வாங்கிய கடனை எழுதி வைங்க, திடீர் மரணம் நேர்ந்தால் பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யுங்க. கடன் விஷயம் அவ்வளோ உன்னதம். ஒரு சஹாபி சாபித் பின் கைஸ் அவர் யமாமா போரில் இறந்துட்டார். யமாமா போருங்கிறது முசைலிமாங்கிற ஒரு பொய்யனுக்கு எதிராக நடந்த போர். அந்த போரில் இறந்துட்டார். அவர் தலையில் ஒரு உருக்கு கவசம் வச்சிருந்தார். அந்த கவசத்தை முஸ்லீம்களை யாரோ தெரியாமல் எடுத்துட்டும் போயிட்டார். சாபித் பின் கைஸ் மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தானவர் ஒரு முஸ்லீமுடைய கனவுல வர்றார், சொல்றாரு, பார்ப்பா நான் உனக்கு ஒரு வசியத்து செய்ய போறேன், இந்த வசியத்து கனவுல தானேன்னு சொல்லி அலட்சியப்படுத்திடாத, கனவுல தானே சொல்றாரு அப்படின்னு அலட்சியப்படுத்தாத, நான் சொல்ற வசியத்தை கவனமா கேளு. இதை காலித் பின் வலீதுட்டு போய் சொல்லு, அவர் தான் அமீர் தளபதி, அவர் ஹலீஃபா அபூபக்கர்ட்ட கொண்டு போவாங்க, என்னுடைய வசியத்தை எங்க போய் சேர்க்கணுமோ போய் சேர்த்துருங்கிறாரு. யாரு? சாபித் பின் கைஸ். என்ன வசியம் செய்யறாரு? என்னுடைய உருக்கு கவசத்தை ஒரு முஸ்லீம்கள்ல ஒருத்தர் எடுத்துட்டார். அவர் யாரு எவரு எல்லாத்தையுமே சொல்றாரு, எங்க வச்சிருக்கிறாரு எல்லாத்தையுமே சொல்றாரு. இது அவர்கிட்ட தான் இருக்குது. காலிதிடம் சொல்லி அந்த இடத்துல போய் அதை எடுக்க சொல்லுங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, ஹதரத் அபூபக்கர் இடத்துல சொல்லுங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு. மூணாவது சொல்லாரு, என்னுடைய அடிமை ஒருத்தர் இருக்கிறார், அவரை நான் விடுதலை செஞ்சுட்டேன். ஒரு மனிதன் இறந்த பிறகு இப்படி செய்ய முடியாது, அவர் வசியத்து பண்றாரு. அந்த கனவு கண்டவர் உடனே எழுந்து காலித் பின் வலீத சொல்றாங்க, சாபித் பின் கைஸ் எனக்கு கனவுல வசியத் பண்ணாருன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தா அவர் சொன்ன இடத்துல அந்த உருக்கு கவசம் இருக்குது. ஹலீஃபா அபூபக்கருக்கு சொல்லப்பட்ட போது அவருடைய கடனை பூரா அடைச்சாங்கன்னு பார்க்குறோம். உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து திடீர்னு மௌத்தாயிட்டா அவருடைய கடனை அடைக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அருமையானவர்களே, கடன் வாங்காமல் இருக்கிறது அதான் ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்கும் கடனை தவிர்க்கணும். தேவைகள் அவசியங்கள் வருது எத்தனையோ பேருக்கு. இந்த காலத்தில் வட்டிங்கிற பெரிய முசீபத்து, எங்கே திரும்பினாலும் எங்கே போனாலும் வட்டி. அதெல்லாம் கூடுங்கிற பல்வேறு தவறான முடிவுகள், ஃபத்வாக்கள், அந்த குறைக்கு நாம் போகல. எந்த நிலையிலும் வட்டி சார்ந்த கடன் கூடாது, ஞாபகம் வச்சுக்கங்க. மக்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த லோன் கூடும் இந்த லோன் கூடும் அப்படிங்கிறத எப்படியாவது எங்கேயாவது ஒன்றை பார்த்து இழுத்துட்டு வர பார்க்குறாங்க. வட்டியை மார்க்க அனுமதிக்கவே இல்லை. அப்படி ஒரு கடன் தேவையும் இல்லை. ஒரு நிர்பந்தத்திற்கு மனிதன் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டால், உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, உங்களிடம் கொடுக்க வசதி இருந்தால் கடன் கொடுத்து உதவுங்கள். கடன் கொடுக்கிறது ரொம்ப நன்மையான காரியம். கடன் வாங்கிறது தேவை ஏற்பட்டால் வாங்குற மாதிரி கொடுக்கறது ஒரு நன்மையான காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேவைக்கு கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஹுனைன் போருக்கு போகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் தேவைப்படுது. 40,000 வெள்ளிக்காசு அல்லது தங்க காசு நபிசலாக கடனை வாங்குறாங்க. 40,000ங்கிறது ஒரு பெரிய தொகை. கடனை வாங்குறாங்க அப்துல்லா இப்னு ரபியாங்கிற சஹாபிட்ட இருந்து. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அப்துல்லா இப்னு ரபியாவை கூப்பிட்டு, உம்மிடம் வாங்கின கடன் இந்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கடனை கொடுக்கும்போது பெருமானார் ஒரு துவாவும் செய்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக, அல்லாஹ் உன் செல்வத்திலையும் பறக்க செய்யட்டும், உன்னுடைய குடும்பத்திலும் பறக்க செய்யட்டும்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்னமா ஜஸாஉ ஸலஃபி அல் வஃபாஉ வல் ஹம்து. வாங்கிய கடனுக்கு நன்றி என்ன தெரியுமா? திருப்பி கொடுக்கவும் வேண்டும், திருப்பி கொடுக்கும் போது அவருக்கு துவாவும் செய்ய வேண்டும் சொன்னாங்க. கடனை வாங்கிட்டு ரொம்ப பேர் கொடுக்கும்போது ரொம்ப மன அழுத்தத்தில் பெரிய பாரமாக கொடுக்குற ஆளுக இருக்குது. கொடுத்தவருக்கு நன்றி கூட சொல்றது கிடையாது. அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க. பெருமானார் சொல்லித்தராங்க, கடனுக்கு நன்றி என்பது, கடனுக்கான உபகாரம் என்பது திருப்பி கொடுக்கவும் வேண்டும், கொடுக்கும் போது துவாவும் செய்யணும் சொன்னாங்க. உங்களில் சிறந்தவர் கடனை அழகிய முறையிலே திருப்பி கொடுப்பவர். ஹியாருக்கும் அஹசினுக்கும் கபான், உங்களில் சிறந்த நபர் யாருன்னா கடனை திருப்பி கொடுக்கும்போது அழகா கொடுக்கிறது. அதனால நமக்கு ஒருத்தர் கடன் 50 ரூபா கொடுத்தாலும் சரி, 500 1000, அந்த கடன் கொடுத்த நபருக்கு திருப்பி கொடுக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யட்டும், எனக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சீங்க, சரியான நேரத்தில் உதவி செஞ்சீங்க, அந்த கடனை மதித்து நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது வாழ்த்துங்க. அதான் சமூகத்தில் நல்ல உறவுகள் மேலும் மேலும் வளரும். அடுத்து அவர் கடன் கேட்டால் கூட கொடுக்க ஆசைப்படுவார். ஏன்னா இப்படிலாம் துவா செஞ்சு கொடுக்குற மக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி பெருமானாரும் கடன் வாங்கியிருக்காங்க.